எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆராத இன்பம் அருளும் மலையே போற்றி திருச்சிற்றம்பலம் ஒரு கோவிலுக்கோ ஒரு ஊருக்கோ போறது பெருசு இல்லை. இங்கே என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். பிரயாணம் ஒரு பயன் உள்ளதாக இருக்கணும். வந்த போனோன்னு ஓடக்கூடாது. ஆலயங்கள்னாலே சிறப்புகள் இருக்கு. ஆவுடையார் கோயிலில் மட்டும் சிறப்பு இல்லை, அனைத்து கோயில்களிலும் சிறப்பு இருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரிய கோவில் இது, சிறப்புகள் அதிகம் உள்ள கோவில் இது. இங்கே பார்க்க வேண்டிய சிறப்புகள் திருவாசகத்தில் 51 பதிகம், அதில் முத பதிகம் சிவபுராணம், அதில் 95 வரி 95 பயன் கண்டுபிடிச்சி வெளியில் எழுதி போட்டிருக்கேன். இவ்வளோ சிறப்பு உலகத்திலே வேறு எங்கேயும் கிடையாது. இதுக்கு மேலேயும் சிறப்பு இருக்கு. மாணிக்க வாச திருவாசகம் மட்டும் பாடலாம், இன்னொன்று பாடியிருக்கார் திரு கோவையார் ஆண்டாள் பாடினது பாவை 30 வருமான கோவை 400, அதுக்காக ஒரு 14 பாயிண்ட் வச்சுருக்கேன். அது யார் செய்வாங்கன்னு சாமிக்கு தான் தெரியும். நான் காமிச்சாலும் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி முக்கியமாக திருவாசகம்ங்கிற நூல் பிறந்த பூமி இந்த திருப்பெருந்துறை. திருவாசகம் பிறந்த பூமியில் திருவாசகம் படிக்கிறது ரொம்ப நல்லது. அது படிக்கிறதா இருந்தால் அதில் 658 பாட்டு இருக்குது. அது படிக்க 5-6 மணி நேரம் ஆகும். எல்லா ஊரையும் இந்த திருவாசகம் முற்றுவதெல்லாம் பண்ணுறாங்க. அந்த திருவாசகத்தில் ஆரம்பத்தில் ஒன்று சிவபுராணம், அதுவும் 95 வரி, அது படிக்கவும் 1/2 மணி நேரம் ஆகும். திருவாசகம் பிறந்த பூமிக்கு வந்துருக்கீங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, ரோஹிணி நட்சத்திரம், பஞ்சமி தீதி, ஒரு 11 வரி திருவாசகத்தில் சொல்கிறேன். நீங்களும் சொல்லுங்கள், சொல்கிறது நல்லது. உத்தரட்டாதி உன் பேர் என்ன? ஸ்ரீபிரகாஷ். ஸ்ரீபிரகாஷ், சூப்பர். திருச்சிற்றம்பலம் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, போகடி ஆண்ட ஒரு மனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. வாழ்த்து ஆச்சு, போற்றிக்கு போயிடுவேன். ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தை நின்ற நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரையினம் தேவன் அடி போற்றி, ஆறாத இன்பம் அருளும் மலையே போற்றி. திருச்சிற்றம்பலம் இன்பங்கள் எத்தனையோ வகை, அதில் முடிவில்லாத இன்பத்தை இந்த சாமி கொடுப்பார்னு ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி மாணிக்க வாசகர் சாமியை பாடியிருக்கார். இங்கே வந்தால் பிறவியே இருக்காது. மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றின்னு பாடியிருக்கார். இதுவரைக்கும் நான் தான் பேசினேன், உங்களை பேச விடலை. இப்பொழுது நீங்களும் பேசலாம். இது ஒரு கலந்துரையாடல் நேரம் அல்லது கேள்வி நேரம் வச்சுக்கலாம். நான் கேள்வியாக கேட்டேன்ல, என்ன தான் கேட்குறதா கேட்கலாம். விட்டோம். மாணிக்க வாசகர் வாழ்ந்தது 32 வயசு தான். மாணிக்க வாசகர் கட்டினது சுவாமி இருக்கிற இடம் மட்டும்தான். இதெல்லாம் வெவ்வேறு காலங்கள். மாணிக்க வாசகர் காலம் கிபி 3/1/2022, கிட்டத்தட்ட 2000 ஆண்டு பழமையான கோவில். மாணிக்க வாசகர் மறைந்தது சிதம்பரத்தில் பெரிய ஜோதி கண்டு ஜோதியில் அவர் மறைந்ததாக வரலாறு. என்னென்ன காமிச்சேன்னு அப்படி ஒரு தொகுப்பு. கோயிலுக்குள்ளே வந்த உடனே சாமி ராஜகோபுரம் வெளியிலேயே பார்க்க ஒரு வாய்ப்பு. அது பின்னாடி தான் கண்டுபிடிச்சி 2 சேர்த்துருக்கேன். குரங்கும் உடும்பு பஸ்ஸில் வழிபாட்டு முறை 1, 2 கொடுங்கிற கம்பி வகை, 3 ரெண்டே சொல்ல ஆயர்கால் மண்டபம், 4 6 யானைத்துக்கிட்டு ஒரு பறவை இருந்துட்டு கூட்டிகிட்டு பார்க்கல, 5 ஆயிரத்திட்டு சிவாலயம் அதுவும் கூட்டிகிட்டு பார்க்கல, 6 பல நாட்டு குதிரைகள், 7 கல்வெட்டு கல்லட்டா, 28 பச்சலினால் ஓவியம், 10 கல்ச்சிமை, 12 ராசிகளை, 11 பூவெளிப்பாடு ஜெயிகளைப்பாடு டிசைன், 12 நடன முத்திரை, 13 கல் உத்தரம் இல்லாமல் இருக்குது, 14 பல சப்தங்கள் இருக்கக்கூடிய கல், 15 தலைவற்றம் புருந்த மரம், 16 சிற்பம்னு பொதுவாச்சுக்கலாம் நரம்பு மூட்டு சிற்பத்தின் சிறப்பு. அங்கே காத்தோட்டமாக இருக்கும்னு சில பாயிண்ட் சொன்னேன். நந்தி குடிமரம் பலிபீடம் இல்லை, சுவாமி அருவம் உட்காந்த பீடம் தான் இருக்குது. மேலே லிங்கம் இல்லை, மேலே லிங்கம் இல்லாமல் தோசிருக்காங்க. 3 அக்னி, சூரியன், சந்திரன், நட்சத்திர தீபங்களாக சுவாமிக்கு பின்னாடி பார்க்கலாம். 4 நம்ம நடந்தால் மின்னல் சுவாமி மேலே விடும், சூரிய வெளிச்சமும் வேண்டாம், ஆனால் வெளிச்சமும் வேண்டாம். 5 கல்புணம் சாமியை கம்பிட்டு எங்கேயே வச்சுருவாங்க, வெளியில் தர மாட்டாங்க, தொட்டுக்க முட முடியாது. 6 கல்லில் சாத்த கொட்டி படையல் புழுங்கல் அரிசி முளைக்கிறேன் பார்க்கக்கா. 7 அம்பாளுக்கும் ஒரு கிடையாது, கல்லுனால ஜென்னல் ஒரு ஓட்ட வழியாக பார்த்தா அம்பாளுக்கு பாதம். அவடால் பண்ணியில் சுவாமி பேர் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவேன், இவ்வளோ வேகம் போனால் எப்படியா புரியும் புரியா, சுவாமி பேர் ஆத்மநாதர், சுவாமி பேர் என்ன, அம்பாள் பேர் யோகா அம்பாள். எல்லோரும் யோகத்தை எதிர்பார்க்குறோம், எல்லா யோகமும் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். சொல்லுங்கள், முன்னை வினை இரண்டும் பேரறுத்து முன்னின்றான், பின்னை பிறப்பருக்கும் பேராளன் தென்னன் பெருந்துறையில் மேய பெருந்தருணையாளன் வருந்துயரம் நீக்கும் மருந்து. சாமி எப்படிப்பட்டவன் பாடியிருக்கார் திருவாசகத்தில், அந்த கடந்த கருணை உள்ளவர், வரக்கூடிய கஷ்டத்தை போகக்கூடியவர்கள் அது சொல்லி முடிக்கிறது என்னுடைய பழக்கம். எந்த கோயில் போனால் சாமியை மட்டும் பார்க்கக்கூடாது, எந்த கோயில் தீர்த்தம் பார்க்கணும், இவ்வளோ தீர்த்தம், எந்த கோயில் போனால் சலவுற்றம் பார்க்கணும், இவ்வளோ வரும், எந்த கோயில் போய் சிவபுராணம் சொல்லணும், தெரிய நினைச்சவர்கள் எந்த கோயில் போய் தங்கக்களை சம்பாக்கணும், வேலை பார்க்குறாங்க எதுங்க பார்க்க முடியாது, எந்த கோயில் போய் சாமியில் பார்க்கணும், எல்லா சாமிக்கும் போர்டு போட்டுக்கேன் உடுக்குள்ள பார்த்துக்க பிள்ளையார முருகன், எந்த கோயில் போனால் பூஜை பார்க்கணும், காலம்பரி 7 பூஜை, 10 பூஜை, 11 மணிக்கு பூஜை, 12 பூஜை, சாயந்தரம் 5 பூஜை, ராத்திரி 8 மணிக்கு பூஜை, இப்போ 11 மணிக்கு பூஜை இருக்குது. நேராக போய் சாமி உட்காந்து சாமிக்கு பூஜை, மரத்தடிக்கு பூஜை, அம்பாளுக்கு பூஜை பார்க்கலாம். எந்த கோயில் போய் ஆலயத்தில் கருடனை பார்க்கணும், கருடன் பார்த்தாரு. எந்த கோயில் போனால் 7 முக்கியம், வாழ்க உடம்புடன் ஐயம்
எத்தனை அடி ஓடி இருக்கு? ஆறு நிமிஷம் கணக்கு. அஞ்சு நிமிஷம் ஒருத்தர் உங்க பேரும் ஃபோன் நம்பரும் சொல்லிருங்க. எஸ் ஜானகிராமன், கோயில் வழிகாட்டி. ஃபோன் நம்பர் 91 59 85 40 16. தேங்க் யூ சார். ரெக்கார்ட் பண்ணி இல்லை சார், என் நாலு இடத்துக்கு போறாரு. நம்ம போர் அடி பழகி போயிடுச்சு.